வணக்கம். கடவுள்கிட்ட ஒரு நாள் ஒரு மனுஷன் போய் கேட்டானா, கடவுளே என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டானா. கடவுள் சொன்னாரா, உன்னுடைய ரூமுக்கு போ, அங்கே உனக்கான எல்லா பதிலும் இருக்கும்னு சொன்னாரா. ரூமுக்கு போனா அந்த அறையனுடைய மேற்கூரையை சொல்லிச்சா, உன்னுடைய எண்ணங்களை எப்பவுமே உயர்வா வைன்னு சொல்லிச்சான். அந்த அறையில இருந்த காத்தாடி சொல்லிச்சா, என்ன மாதிரி எப்பவும் மகிழ்ச்சியாவும் குளிர்ச்சியாவும் இருன்னு சொல்லிச்சான். அங்க இருந்த ஜன்னல் சொல்லிச்சா, என்ன மாதிரி எப்பவும் பரந்த மனசோட இருன்னு சொல்லிச்சான். அங்க இருந்த கேலண்டர் சொல்லிச்சா, என்ன மாதிரி டெய்லி உணனையும் புதுப்பிச்சுக்கோன்னு சொல்லிச்சான். கடிகாரம் சொல்லிச்சா, உன்னுடைய நேரத்தை கரெக்டா பயன்படுத்துன்னு சொல்லிச்சான். கண்ணாடி சொல்லிச்சான், தினமும் ஒன்ன மட்டும் பாருன்னு சொல்லிச்சான். தரை சொல்லிச்சா, என்ன மாதிரி நீயும் பணிவா நடந்துக்கோன்னு. படிக்கட்டு சொல்லிச்சா, அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது கவனமா இருன்னு. மணிப்பர் சொல்லிச்சா, நாளைக்கான செலவுக்கு இன்னைக்கே சேமிச்சு வைன்னு. நம்மளை சுத்தியே நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாடங்கள் நிறைய இருக்குங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்ந்து காட்டுவோமா. என்னைக்குமே தனியா நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கண்ணதாசன் சொன்ன மாதிரி, தோப்போடு இருக்கக்கூடிய தென்னை மரத்தை விட தனியாக வளர்ந்த ஆலமரத்திற்கு என்னைக்குமே வலிமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். தண்ணீரை ஊற்றி ஊற்றி வளர்க்கக்கூடிய தென்னை ஊருக்கு உபயோகமா இருக்கும், ஆனா தானாக வளர்ந்த ஆலமரத்தை அந்த ஊரே வரம் கேட்டு சுற்றும். தனியாக இருக்கக்கூடிய ஆலமரம் என்னைக்குமே திமுறோட தான் இருக்கும். அதனால தனியா இருக்கோமே அப்படின்னு நினைச்சு கவலையெல்லாம் பட வேண்டாம். நம்ம தனிச்சிருக்கிறதே பெரிய கெத்து தான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த நாள் இனி நாளாக இருக்கட்டும். நன்றி.